ஸோ ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம வந்த வெளியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பப்ஜி மொபைல் லைட்டில் வினர் பாஸ் 27 லீக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட்லேருந்து ஒன்றா லைன் பை லைன் பார்த்துடலாம். அண்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சில்வர் ஸ்டார் அவுட்ஃபிட்னு ஒரு அவுட்ஃபிட்டு. இது பார்க்குறக்கு வந்து உண்மையிலுமே வந்து நாட் பேட் தான், பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராலாம் இருக்குலாம் சொல்ல மாட்டேன், அண்டு பார்க்குற மாதிரி இருக்குது, இதுவே போதும். அண்டு இதை விட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பனானா செட்டு. இந்த செட்டை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாகவே உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அது ஏன் தான் எனக்கும் புரியலை. அண்டு ஃபஸ்ட் அனிமல்ஸ் வைஸாக கொண்டு வந்திருந்தானுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வைஸாக வந்து கொண்டு வர போகிறானுங்களாட்டிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆனியனு ஆப்பிள் எல்லாம் லைனாக வரும், கவலையப்பட வேணாம். அண்டு இந்த பனானா செட்டு பார்க்குறக்கு வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபன்னியாக தான் இருக்குது, அவ்வளோ கிரேசியாக இருக்குது பார்க்குறக்கு. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணுறக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி வந்து அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நைட் மேரின் ஹெல்மெட்டு. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் வந்து இன்னும் ஷோ ஆகலை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் வந்து லோட் ஆகாமல் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பீட் அப்டேட் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்துக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டோட பேர் வந்து எங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த செட்டும் பார்த்தீங்கன்னா புதுசு தான். அண்டு இந்த செட்டை பற்றி சொல்லிடுறேன். அண்டு மேபி பார்த்தீங்கன்னா இந்த செட்டோட பேர் தெரிஞ்சுதான் வந்து நான் கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவானுங்க. அண்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரெயின்போஸ் ஃப்ளாஷன் போட்ட ஒரு ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டை பார்க்குற உண்மையாலுமே வந்து சூப்பராகுது, ஹெல்மெட்டு முழுக்கன் இருக்கு உண்மையாக பார்க்குறக்கு, உள்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்டு பார்க்குறது வந்து ஓகே, நல்லாவே இருக்குது. அண்டு கையில் பார்த்தீங்கன்னா DP28 ஸ்கின்னு, அதை வந்து நீங்கள் வந்து எதிர்க்க எடுத்துக்காதீங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வினர் பாஸ் 26 or 25 அதில் வந்துருச்சு. அண்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட் ஆப்பிள் ஹெல்மெட்டு. இந்த அதான் பாருங்களேன், நான் பனானா பற்றி பேசினேன், ஆப்பிள் வரப்போது அப்படின்னா ஆப்பிள் ஹெல்மெட்டை கொடுத்துட்டானுங்க. அண்டு நான் சொன்ன மாதிரியே தான் நடந்துருச்சுங்க உண்மையிலுமே. அண்டு அனிமல்ஸுக்கு அப்புறம் ஃப்ரூட்டுக்கு மாறிட்டானுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்டல் ஹெல்மெட்டு. ஹெல்மெட் வந்து பார்க்குறக்கு வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வினர் பஸ்ஸில் கொண்டு வரலாம், தாராளமாக கொண்டு வரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அண்டு எத்தனை பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்மெட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு எந்த ஹெல்மெட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னும், அண்டு எந்த அவுட்ஃபிட்டு எல்லாம் எதுவுமே வந்து எல்லாமே வந்து இது இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னாலே கொஞ்சம் கவனிக்க முடியும் என்னால் யார் யாருக்கு இதெல்லாம் பிடிக்க வந்திருக்கு அப்படின்னு. அண்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெருசாக நேம் இருக்குதுங்க உண்மையிலுமே, ரொம்ப கஷ்டங்க படிக்கிறது. இதெல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது வேறு இதில். அண்டு பேரமிக் பேக் பேக்கு. இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா வந்து Level 1, 2, 3 இருக்குது, அதனால் Level 3 மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து Level 3 மட்டும் காமிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி இன்னொரு பேக் பேக் இருக்குது கருப்பு கலரில். இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் நைட்னு போட்ட ஒரு பேக் பேக்கு. இந்த பேக் பேக் உண்மையிலுமே அதை பார்க்குறது சூப்பராக இருக்குது. அண்டு இதோட வந்து ஒரு அவுட்ஃபிட்டை கொடுத்து விட்டால் சூப்பராக இருக்கும். அண்டு நச்சுன்னு கொடுத்துருக்கானுங்க இந்த பேக் பேக்கை, பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்டு இதுவும் வந்து வினர் பாஸில் கொடுத்தா நல்லா தாங்க இருக்கும். அண்டு யார் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு சும்மா சும்மா போட்டு நம்ம வந்து ஒரு கெஸ்ட் கோடி பண்ணி பார்த்துடலாம். அண்டு எதெல்லாம் வருதுன்னு கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லிக்யூட்மெண்ட்டு பாரசிக் யூஎஸ்ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ராங்காக இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். அண்டு வந்து எனக்கு அவ்வளோலாம் படிக்க தெரியாது, ஸோ அதனால் சொல்கிறேன். இவ்வளோ பெருசாக நேம் வச்சா சத்தியமாக படிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க, அதான் சொல்கிறேன். அண்டு யூஎஸ்ஆர் ஸ்கின்னுங்க இது, பார்க்குறக்கு வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. அண்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து 2 USR ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பயும் போல் டேஷ் ஸ்கின் கொடுப்பானுங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் ஸ்கின்னு தந்துருக்கானுங்க. அண்டு இந்த இவ்வளோதான் லீக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோதான் இருக்குதாமா. அண்டு இதை விட வந்து எதாவது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அண்டு இந்த லீக்ஸ்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ தான் கொடுத்தாரு. அண்டு அவருக்கு தான் கிரெடிட் ஃபுல் அண்ட் ஃபுல் போகும். அண்டு இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன் யூஎஸ்எட்டு, இந்த ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னமோ வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கன்ஃபார்மெலாம் தெரியல. எனக்கு இந்த தடவை வந்து லீக்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு, ஸோ அதனால் வந்து எடுத்து போட்டுட்டேன். அண்டு எனக்கு இந்த ஸ்கின்னு மட்டும் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படி மேபி வந்திருந்தது அப்படின்னா வந்து நான் அந்த நெக்ஸ்ட் லீக்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்டு மறக்காமல் சொல்லிடுங்க. செகண்ட் அனிவர்சரி முடிஞ்சு போச்சு, அண்டு எப்படா அது கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு தெரியல. அண்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ளைட் ஸ்கின் பார்க்க போகிறோம், 8-bit 4 ஃபினிஷ் அப்படின்னு. இந்த 8-bit 4 ஃபினிஷ்னு பார்த்தீங்கன்னா எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வினர் பாஸில் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃப்ளைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவல் அட்ராக்ஷனாகவே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலுமே பார்க்கறதுக்கு. அண்டு மேபி பார்த்தீங்கன்னா இது வந்து வரக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஸ்கின் வந்து நிறையவே இருக்குது, அதுவும் மேபி வந்து லீக்ஸில் போகிற ட்ரை பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்பன் வியூனு ஒரு ஏ கேமு, இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற லாஸ்ட்டு வந்து லீக்கு. இதுக்கப்புறம் வந்து வந்துச்சுன்னா மேபி வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்டு அர்பன் வியூ ஏ கேம் பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலுமே வந்து நல்லா தான் இருக்குது. அண்டு இதெல்லாம் வந்து WP வரக்கு வந்து வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான், ஏன் பார்த்தீங்கன்னா போன டைம் தான் வந்து WP கொடுத்துருக்கானுங்க ஏகேம் ஸ்கின்னு. ஸோ இந்த தடவை பார்க்குறது வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ கைஸ் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை கைஸ்.